படுத்த உடனே எப்படி சீக்கிரம் தூங்குறது, நம்மளால படுத்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்துலேயே தூங்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஒண்ணுமே இல்லைங்க, இந்த வீடியோல எப்படி படுத்த உடனே ஒரு ஒரு நிமிஷத்துலேயே தூங்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க எப்போ தூங்குறீங்கன்னு எனக்கு கவலையே இல்லை, கரெக்டா 10 மணி தூங்க 12 மணி தூங்க எனக்கு கவலையே இல்லை. ஆனா தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிருங்க. அப்படி ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நேரம் உங்க வாஷ்ரூம் போய் முகத்தை கை காலெல்லாம் நல்லா கழுவிடுங்க. அப்படி கழுவி முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் டைட்டா ஏதாவது ட்ரெஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னா அதை கழட்டி வச்சுட்டு லூஸ் ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இன்னர் வயசுமே நீங்க கழட்டி வச்சுலாம் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆம்பளைங்களா இருந்தீங்க, பசங்களா இருந்தீங்கன்னா லுங்கிஸ் உடுத்திக்கலாம். இல்ல பெண்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நைட் ட்ரெஸ் நைட்டி அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். நைட் ட்ரெஸ் அதாவது இந்த இன்னர் வயசுலாம் கழட்டி வச்சிருங்க, தேவையில்லை. அப்படி முகத்தெல்லாம் கை கால் கழுவிட்டு லூசா ட்ரெஸ் போட்டு வந்துட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஒரு மைல்டு வாக்கிங் போங்க. ஒரு 20 நிமிஷம் மைல்டான வாக்கிங், ஹெவி வாக்கிங், ஸ்ட்ராங் வாக்கிங் கிடையாது, மைல்டான வாக்கிங் தான். அப்படி ஸ்ட்ராங்கா ஹெவியா வேகமா நடந்துட்டோம் அப்படின்னு நம்மளால தூங்கவே முடியாது. மைல்டு வாக்கிங் போங்க. அதை நீங்க உங்க வீட்டு ஹாலில் போகலாம், உங்க பெட்ரூம்ல போகலாம், இல்ல வீட்டு வரண்டால போகலாம், இல்ல நீங்க வீட்டுக்கு வெளியே தெருல கூட போகலாம், அது தப்பே இல்லை. அப்படி மைல்டு வாக்கிங் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த மைல்டு வாக்கிங் மெல்ல நடக்கணும்னா அது மேல மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதை பத்தியுமே திங்க் பண்ணவே கூடாது. அப்படி வேற எதையாவது பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டே நடந்தோம் அப்படின்னா அந்த வாக்கிங் போனதுக்கு அர்த்தமே இல்லை, நம்மளால தூங்கவே முடியாது, பிரெயின் ஆக்டிவா தான் இருக்கும். அப்படி நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம அந்த வாக்கிங்ல மட்டுமே வச்சு நடந்தது முடிச்சதுக்கு அப்புறம் 20 நிமிஷம் வாக்கிங் போனதுக்கு அப்புறம் நீங்க தூங்க போங்க. அப்படி தூங்கும் போதும் கூட படுத்திருக்கும் போதும் நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்மள வந்து திங்கிங் வேற எதுக்கும் போயிடவே கூடாது, வேற எதை பத்தியும் யோசிச்சிடவே கூடாது. அப்பவுமே நம்ம கண்ணு மூடி இருக்கும் போது இந்த கருப்பு கலர் இருக்குல்ல அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சிட்டே இருக்குமே தவிர மத்த எதை பத்தியுமே திங்க் பண்ணவே கூடாது. அப்படி நீங்க எதையுமே திங்க் பண்ணாம போய் படுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1 நிமிஷத்துலயே டக்குன்னு தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படா தூங்கணும் அப்படின்னு நீங்க மறுநாள் தான் எந்திரிச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி 100% சக்சஸ் சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க, ஏதாவது திட்டணும் அப்படின்னா என் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா மறக்காம லீவ் பண்ணுங்க.